ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் டிப்பு ஃப்ரம் துபாய். உங்கள் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பக்கத்துலேருந்து இப்போ நம்ம என்ன அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டர். ஆக்சுவலாக அந்த கால் ரெக்கார்டர்ஸ் வந்து எல்லாருடைய மொபைல்லையுமே இருக்கும். ஆனால் அன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ட்ரையல் வெர்ஷன் தான் போட்டிருப்பீங்க. நான் ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டர் ஏசிஆர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போட்டேன். அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதே வரிசையில் இப்போ நான் சொல்ல போகிறது இன்னொரு ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டர் ப்ரோ. ஆக்சுவலாக அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஆனால் இது ட்ரையல் வெர்ஷனும் இருக்குது, பெய்டு வெர்ஷனும் இருக்குது. நான் சொல்ல போகிறது வந்து பெய்டு வெர்ஷன். ஆக்சுவலாக இது இந்திய ரூபாவோட மதிப்பு கிட்டத்தட்ட 500 ரூபாய் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன். எப்படி டவுன்லோட் பண்ணணும் லாஸ்ட்டாக சொல்லி தந்துடுறேன். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் வந்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே நீங்கள் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இது இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு ஒரு தடவை ஓப்பன் பண்ணிக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணுற ஒவ்வொரு அவுட் கோயிங் காலும் இன்கமிங் காலும் அச்சுவசலாக ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு உங்களுடைய ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டர் அந்த அப்ளிகேஷனில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோடய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வந்து ரைட் சைடில் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்கும். இதில் பெருசாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ரெக்கார்டு கால்ஸ் இருக்குல்ல, டேன் ஆன் ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங், அது டிக் மார்க் போட்டு வச்சுடுங்க. அது எல்லாருமே டிக் மார்க்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை டிக் மார்க் இல்லைன்னா டிக் மார்க் போட்டுவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு க்ளவுட் அக்கௌண்ட், ஐ மீன் ட்ராப் பாக்ஸ், இதில் சேவ் பண்ணணும். இல்லாட்டி கூகுள் டிரைவ் இதில் சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வேளை இந்த அப்ளிகேஷன் ஏதாவது அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு நீங்கள் சேவ் பண்ண அந்த ரெக்கார்ட் பண்ணுற சவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய கூகுள் டிரைவ், உங்களுக்கு ட்ராப் பாக்ஸில் சேவ் பண்ணி வைக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா, இது நீங்கள் ட்ராப் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ட்ராப் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஐடி கொடுத்து லாகின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பேசுகிற ரெக்கார்டிங் வந்து உங்களோட சாஃப்ட்வேர்லையும் சேவ் ஆகும், நீங்கள் ட்ராப் பாக்ஸ்லையும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். கூகுள் டிரைவ் சைன் இன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதேமாதிரி கூகுள் டிரைவ்லேயும் சேவ் ஆயிருக்கும். ஒரு வேளை அந்த சாஃப்ட்வேர் ஏதாவது ஆக்சிடென்ட்டில் வந்து ஆக்சிடென்ட்லையாக அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நீங்கள் முக்கியமான ஏதாவது ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருவீங்க. ஸோ இது அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா உங்களை கூகுள் டிரைவ் இல்லை ட்ராப் பாக்ஸில் போய் ஈஸியாக எடுத்துக்கலாம். அப்படி ஒரு ஃபெசிலிட்டி. ஆடியோ சோர்ஸில் வந்து நீங்கள் மைக்கில் வந்து செட் பண்ணி வச்சுருங்க. வாய்ஸ் கால், வாய்ஸ் கம்யூனிகேஷன் எதுவுமே வேண்டாம், மைக் செட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஃபோனில் வந்து பேசும்போது மைக்கில் தான் வந்து ரெக்கார்டாகும். ஸோ மைக் தான் வந்து நமக்கு கை கொடுக்கும். ஃபைல் டைப் வந்து உங்களுக்கு என்ன ஃபைல் டைப்பில் வேணுமோ அது செட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற, 3GB, ஏஎம்ஆர்னா ஏஎம்ஆர், டபிள்யூஏவினா டபிள்யூஏவி, என்ன ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கணும்னு கேட்கும். நம்மளை நம்ம ஏஎம்ஆர் தான் கொடுத்துருக்கேன். பட் நான் ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஏஎம்ஆர் ஃபார்மேட்டில் தான் ரெக்கார்ட் ஆகும். தீம்ஸ் நம்ம லைட் தீம்ஸ் வேணுமா, கிளாசிக் தீம் வேணுமா? கிளாசிக் தானே, கிளாசிக் தீம்னா வந்து கொஞ்சம் டார்க்காட்டு ஸ்டைலிஷாக இருக்கும். லைட் தீம்னா நான் இப்போ போட்டிருக்கோம்ல அந்த சிகப்பும் வெள்ளையும், இதுதான் லைட் தீம். அது மாதிரி இதில் அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், ஸ்பானிஷ், போர்ட்டுகீஸ், ஜப்பானிஸ் வேணும். அதெல்லாம் நம்ம தெரியாது, ஒன்று இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும். அதனால் இங்கிலீஷ் பண்ணி வச்சுருங்க. சேவ் ரெக்கார்டிங்லாம் வந்து ஆக்ஸ் வாட் டு டூ, சேவ் தி ரெக்கார்டிங், டோன்ட் சேவ் தி ரெக்கார்டிங், ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணணுமா இல்லை உங்கள்கிட்ட கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறது. அது நம்ம சாதாரணமாக ஆஸ்க் வாட் டு டூ அப்படின்னு தான் வச்சுருப்போம். அது இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இன்பாக்ஸ் சைஸ் வந்து உங்களோட சேவ் பண்ணுறது வந்து உங்கள் இன்பாக்ஸில் எவ்வளோ சேவ் பண்ணணும், 5 ரெக்கார்டிங் சேவ் பண்ணணுமா, 10 ரெக்கார்டிங் சேவ் பண்ணணுமா, 20 வேணுமா, 40, 100, 200 வேணுமா, 500 ரெக்கார்டிங் வேணுமா, 1000 ரெக்கார்டிங் வேணுமா கேட்கும். அதோட இன்பாக்ஸில் எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும், இப்போ நான் இப்போ 500 தான் கொடுத்துருக்கேன், 500 ஓகே ஆகிடுச்சுன்னா, 500 ரெக்கார்டிங் எனக்கு ஓகே ஆகிடுச்சுன்னா என்கிட்ட கேட்கும். அப்போ இன்பாக்ஸ் ஃபுல்லாக ஆகிடுச்சு, பழைய ரெக்கார்டிங் ஏதாவது டெலிட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நான் இப்போ பல ரெக்கார்டிங் டெலிட் பண்ணேன்னா டெலிட் தேவையில்லாத ரெக்கார்டிங் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். நான் 500 கொடுத்துருக்கேன், உங்களுக்கு மேக்ஸிமம் 1000 வரைக்கும் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் மோட் ரெக்கார்ட் ஆல், எல்லா ரெக்கார்டிங், ஐ மீன் இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். இக்னோர் காண்டாக்ட்ஸ், அதாவது எந்த காண்டாக்ட்ஸில் வரவுடைய கால் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக இக்னோர் காண்டாக்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா வந்து எந்த கால் ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், எந்த காண்டாக்ட்லேருந்து அவருடைய கால் ரெக்கார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற காண்டாக்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அந்த காண்டாக்டில் வந்து அவருடைய கால் நம்ம அட்டன் பண்ணி பேசும்போது, இல்லை அவுட் கோயிங் நம்ம டைல் பண்ணி பேசும்போது அந்த கால் வந்து ரெக்கார்ட் ஆகாது. அப்படி ஒரு ஃபெசிலிட்டியில் இருக்குது. ரெக்கார்ட் ஆகலாம் வந்து எல்லா ரெக்கார்டும், அவுட் கோயிங் கால், இன்கமிங் கால் எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகும். அது வந்து அந்த ஃபெசிலிட்டி. காண்டாக்ட்ஸ் டு இக்னோர், அதே நம்ம சொன்ன மாதிரி எந்த கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து இக்னோர் பண்ணணுமோ, அதாவது நம்ம இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் பண்ணுறேன், சிலவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க, அந்த கால் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா அவங்களோட நேம் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கிட போதும். அப்போ அவங்களுக்கு கால் பண்ண சமயம் அந்த ரெக்கார்டிங் மட்டும் இதில் சேவ் ஆகாது. அப்படி ஒரு ஃபெசிலிட்டி. காண்டாக்ட்ஸ் டு சேவ், சேவ் வந்து என்ன காண்டாக்ட்ஸ் வந்து சேவ் பண்ணணும், செலக்ட் விச் காண்டாக்ட்ஸ் டு சேவ் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றதுக்காக இப்போ நீ இக்னோர் கொடுத்துட்டிங்கன்னா, இக்னோர் கொடுத்தா மட்டும் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும், இல்லைனா யூஸ் ஆகுது. நம்ம ரெக்கார்டு ஆள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரெக்கார்டு ஆள் தான் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால் எல்லா காலமே இன்க்ளூடிங் ஏ டு இசட் வரைக்கும் என்ன கால் வேணுமோ எல்லாமே ரெக்கார்ட் ஆயிரும். அப்புறம் நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம கால் பண்ணும்போது மேலே ஒரு ரிசீவர் சிம்பிள் காட்டும், ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றதுக்காக அந்த நோட்டிஃபிகேஷன். அப்புறம் இதில் பெருசாக சொல்லது ஒன்றும் கிடையாது.
ரெக்கார்டிங் பார்த்து வந்து உங்களுக்கு எதில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற என்ன ஃபோல்டரில் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுற ஃபைல் எதில் ரெக்கார்ட் ஆகி வச்சிருக்கணும் அப்படின்ற கேட்கணும். நீங்கள் இந்த ஃபோல்டரில் ரெக்கார்ட் பண்ணிப்போம், கால் ரெக்கார்டிங்ஸ்னு இருக்குன்னா கால் ரெக்கார்டிங்ஸ் நான் கொடுத்துட்டேன்னா வந்து எனக்கு கால் ரெக்கார்டிங்கில் வந்து சேவ் ஆயிடும், நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது அவ்வளோதான், பெருசாக அதில் சொல்கிறது ஒன்று கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 500 ரூபா மதிப்புள்ளது, 1000 ரூபாய்க்கு நான் அப்போ அது டவுன்லோட் பண்ணது மேலே கொடுத்துருக்குறேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண ஃபைலெல்லாம் இதில் இருக்குது, நான் சேவ் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் இதில் இருக்கணும். முக்கியமான கால் இப்போ இது நான் இப்போ லாஸ்ட்டாக பேசினேன், இந்த ரெக்கார்டிங் எனக்கு தேவை உண்டு, நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெக்கார்டிங் நான் சேவ் கிளிக் பண்ணிக்கிட்டு சேவ் இருக்குல்ல சேவ் கொடுத்துட்டேன்னா எனக்கு சேவ் ஆயிரும், டெலிட் கொடுத்துட்டேன் டெலிட் ஆயிரும். ஷேர் கொடுத்துட்டாலும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரிப்பட்ட மெசஞ்சர் மூலயமா நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். கால் பண்ணணும்னா நம்ம இதிலேருந்தே அந்த நபருக்கு கால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணோன்னா அந்த நம்ம ரெக்கார்ட் பண்ண அந்த எடிட் நோட் இருக்குல்ல அதை வந்து நம்ம எடிட் பண்ணுறீங்களா அந்த சவுண்டை. இந்த போல் ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து 1000 ரூபாயோட மதிப்பு, 500 ரூபாய் மதிப்புள்ளது, எல்லாருடைய மொபைல்லையுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ நான் டவுன்லோட் பண்ணாலும் நான் மேலே கொடுத்துருக்கேன், எப்படி டவுன்லோட் பண்ண சொல்லி தந்துடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் facebook.com ஓப்பன் பண்ணி சர்ச்சில் ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட பேஜ் ஓப்பன் ஆகும். அது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மோர் கிளிக் பண்ணிவிட்டு லைக் கிளிக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணிடுங்க. அப்போ நம்ம பேஜில் போடுற எல்லா போஸ்ட்டுகளும் உங்கள்ட்ட ப்ரொஃபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டுமில்லாம் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேஜில் இருக்கிற மற்ற நண்பர்களுக்கும் நம்ம பேஜை பற்றி தெரியும். ஸோ அவங்களுக்கும் அவங்களும் உங்களை மாதிரி பயனடைவார்கள். அது மட்டும் இல்லை, நம்ம பேஜில் போடுற ஒரு போஸ்ட்டை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது, நம்ம பேஜில் போடுற ஒரு போஸ்ட்டை நான் போட்டோன்னா அந்த போஸ்ட்டுகளை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முக்கியமான லிங்க் கொடுத்துருப்பேன். இப்போ அந்த லிங்க் இருக்குது, இந்த லிங்கை டவுன்லோட் லிங்க் இருக்குல்ல அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டோன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்ற நம்மளோட வெப்சைட்டுக்கு போகும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ அல்லது ஒரு வால்பேப்பர் அல்லது ஒரு மியூசிக் பிளேயர் இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது ஒன்று நம்ம சொல்கிறோம்னா அந்த முக்கியமான அந்த வால் போஸ்ட்டுக்கில் ஐ மீன் வீடியோக்கில் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்கும். சரியா, இந்த டவுன்லோட் பண்ணுற லிங்கை நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஐ மீன் அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணணும். இதை பார்த்தீங்கன்னா 5, 4, 3, 2, 1 அப்படின்னு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிப் தி சாட் இருக்கும், ஸ்கிப் தி சாட் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போகும். டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள்கிட்ட ஃபோனில் இப்படி ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணும்போது எதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணும்போது இந்த இப்படி ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த டிக் மார்க் இருக்குல்ல இந்த டிக் மார்க் நீங்கள் கிளிக் பண்ணி அன்டிக் பண்ணி விடணும். அன்டிக் பண்ணி விட்டுட்டு டவுன்லோட் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்கும். சேவ் பண்ணணுமா அப்படின்றத கன்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும், அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி தான் நான் டவுன்லோட் பண்ண கொடுத்துருக்கிட்ட இன்னொரு லிங்கும், செகண்ட் லிங்க் இந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி 5 செகண்ட் வெயிட் பண்ணணும். ஒரு வேளை ஃபஸ்ட் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா செகண்ட் லிங்க் நான் ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு 2 லிங்க் கொடுத்துருக்குது. இப்போ அதே மாதிரி தான் 5 செகண்ட் வெயிட் பண்ணணும். 5, 4, 3, 2, 1, 0 ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கிப் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி வெப் பேஜ் நாட் அவைலபிள் அப்படின்னு ஏதாவது பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்ருங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் டிக் மார்க் எடுத்து விட்டுக்கிட்டு டவுன்லோட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட்டுக்கு பட்டன் கேட்கும். டவுன்லோட்டுக்கு சேவ் பண்ணணும்னா கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு பெர்மிஷன் கேட்கும். அதே மாதிரி நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும், அவ்வளோதான் விஷயம். வேறு அதில் பெருசாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது. நான் கன்ஃபார்ம் நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு டவுன்லோட் ஆயிரும், அவ்வளோதான் விஷயம். வேறு அதில் பெருசாக ஒரு டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சிரமமும் கஷ்டமாக எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் பேஜ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்னொரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பை.